மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக அடவது. நற்கருணையில் எங்களை சந்திக்கவும் எங்களை புரிந்து கொள்ளவும் எங்களை அழைக்கவும் எங்களுக்கு வாழ்வு தரவும் எங்களுடைய சுகதுக்கங்களில் எங்களோடு இருந்து பங்கு கொள்ளவும் வந்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்கி ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உம்மை பழைய ஏற்பாட்டு காலத்திலே வெளிப்படுத்திய போதும் சரி, புதிய ஏற்பாட்டிலே கடவுளே மனிதனாக எங்கள் உருவில் வந்தபோதும் நீர் ஒரு அழைக்கும் கடவுளாக இருந்திருக்கின்றீர். படைப்பு உமது மாபெரும் அழைப்பு, மனிதர்கள் உமது மாபெரும் மாபெரும் அழைப்பு. அந்த மனிதரை உண்டாக்கியதிலிருந்து நீர் தொடர்ந்து அந்த மனிதர்களை அழைத்து கொண்டே இருக்கின்றீர். அவர்கள் வாழ்வு பெற அவர்களை அழைத்தீர். பிறர் வாழ்வு பெற அவர்களை கருவிகளாக பயன்படுத்த அவர்களை தொடர்ந்து அழைத்தீர். அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற முதுபெரும் தந்தையரை அழைத்தீர். இறை வாக்கினர்களை அழைத்தீர். நீதி தலைவர்களை அழைத்தீர். உமது அரசர்களையும் அழைத்தீர். ஆண்டவரே, காலம் நிறைவேற்ற போது நீர் மனிதனாக வந்தபோது உமக்கென சீடர்களை அழைத்தீர். என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி நீர் சந்தித்த உமக்கு ஏற்ற ஒவ்வொரு மனிதனையும் என் பின்னே வா, என்னை பின் செல் என்று அவர்களுடைய வாழ்விடங்களுக்கே சென்று அழைத்தீர். கடலிலே மீன்பிடிக்கும் சீடர்களை அழைக்க கடலுக்கு சென்றீர். சுங்கத்துறையிலே அமர்ந்திருந்த மத்தேயுவை அழைக்க சுங்கத்துறைக்கே சென்றீர். வரி வசூலிப்பதில் ஈடுபட்டிருந்த சக்கேயுவை அழைக்க அவனது வரி வசூல் துறைக்கே சென்றீர். ஆண்டவரே, நாங்கள் இருக்கும் இடங்களிலேயே எங்களை சந்திக்கின்ற தெய்வம் நீர், எங்களை அழைக்கின்ற தெய்வம். இதோ இன்று எங்கள் ஒவ்வொருவருக்கும், அருட்பணியாளர்களுக்கும், துறவிகளுக்கும், இறை மக்களுக்கும் ஒரு புதிய அழைப்பை கொடுப்பதற்காக இந்த நாளிலே நாங்கள் இருக்கின்ற இந்த இடத்திலே இந்த காலகட்டத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு உணர்த்த இதோ இந்த நற்கருணை வழியாக எங்களுக்கு ஒரு புதியதோர் அழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவராக்குவேன் என்று சொன்னீர். மனிதர்களை பிடிப்பது என்பது ஏதோ ஆள் பிடிக்கிற ஒரு கூட்டம் அல்ல, மாறாக எப்படி மீனவர்களை நீர் அழைத்த போது அவர்கள் மீன்களை கரைக்கு கொண்டு வருவதை அந்த தொழிலை அப்படியே விட்டுவிட்டு
மனிதர்களை கடவுளிடம் கொண்டு வருகின்ற அந்த ஒரு புதிய பணியை ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே, மனிதர்களை பிடிப்பது என்பது அவர்களை நசுக்குவதற்காக அல்ல, அவர்களை பிடித்து அவர்களை அழைத்து முன்மாதிரியான வாழ்க்கையினாலும் சொற்களாலும் அவர்களுக்கு அழைப்பிதழ் கொடுத்து கடவுளாகிய உம்மிடம் அவர்களை கொண்டு வருவதுதான் அந்த அழைப்பு. இந்த அழைப்பை இன்று நாங்கள் செய்ய இதோ மீண்டும் எங்களை அழைக்கின்றீர். அழைக்கும் இறைவனே, நற்கரணையில் வீட்டிருந்து எங்கள் எல்லாரையும் அழைக்கும் இறைவனே, இதோ உம்மை நாங்கள் போற்றி புகழ்கின்றோம். இதோ நாங்கள் உம்மை துதித்து பாடுகின்றோம். ஆண்டவரே, உமது மேன்மையை உமது மாட்சியை இதோ துதித்து பாடுகிறோம். எங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும். ஒருவருக்கே துதி உமக்கே.
ஆண்டவரே, துதியும் கனமும் மகிமையும் புகழும் மாட்சியும் போற்றுதலும் நன்றியும் என்றும் உமக்கே ஆண்டவரே. இது உம்மை துதிப்பதற்காக, உமக்கு நன்றி செலுத்துவதற்காக, உம்மை ஆராதிப்பதற்காக இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பம் உமது உயிருள்ள பிரசன்னத்தில் இது ஒன்று கூடி உமது முன்னால் நாங்கள் சரணடைந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்மால் இயலாதது ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் உணர்வோம் ராஜா. ஆண்டவரே, உமது சீடர்களை நீர் பார்த்து, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தர வேண்டும், அதுவும் நிறைவாக தர வேண்டும், மிகுதியாக தர வேண்டும் என்று சொல்லி உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொன்னீரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எதுவுக்கும் அருகதையில்லாத எங்களை, பாபிகளாகிய எங்களை, குற்றம் சுமந்தவர்களாகிய எங்களை, உமது அழைப்பை பல நேரங்களிலே புறக்கணித்த எங்களை, அசட்டையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை ஆண்டவரே, நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீரே. நீர் எவ்வளவு உயர்ந்தவர், மாட்சிக்குரியவர், வல்லமையான தேவன், எவ்வளவு இரக்கம் நிறைந்த ஆண்டவர் என்பதை இதோ நாங்கள் உணர்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களது வாழ்க்கையில் அது இல்லறமாக இருந்தாலும் சரி, துறவரமாக இருந்தாலும் சரி, குருத்துவ நிலையாக இருந்தாலும் சரி, எல்லாம் உமது அழைப்பு. நீர்தான் எங்களை இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு வந்து வாழ்ந்து எனக்கு நீங்கள் சான்று பகருங்கள், உமது வாழ்க்கையின் வழியாக, உங்களது ஒவ்வொருடைய அன்பு வாழ்க்கையின் வழியாக எனக்கு நீங்கள் வெளிப்படையாக சாட்சியாக திகழுங்கள் என்று சொல்லி அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அழைப்பை நாங்கள் உணர்ந்து உமது திருவுளத்தை புரிந்து செயல்பட எங்களுக்கு ஆவியாருடைய வல்லமை அதிகமாய் தேவைப்படுகிறது. எங்களில் இருக்கிற ஆவியானவரை நாங்கள் உணர்கின்ற ஆற்றலை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. புனித பவுலடிகளார் தீத்துவுக்கு எழுதிய அந்த கடிதத்திலே உமக்கு அருளப்பட்டிருக்கிற ஆவியானவரை நீ நினைவில் கொள், அந்த ஆவியானவர் உன்னில் தணலாக இருக்கிறார், அவரை நீ ஊதி பற்றி எறிய செய் என்று சொல்லி அவரை ஜெப வாழ்க்கைக்கு அழைக்கிறார். அந்த ஆவியானவரை தூண்டி எழுப்பும்படியாய் அவருக்கு அறிவுறுத்துகிறார். இதோ நாங்கள் இன்றைய நாளிலே எங்களில் குடிகொண்டு இருக்கின்ற ஆவியானவரை நாங்கள் தூண்டி எழுப்ப எங்களது ஜெப வாழ்க்கையின் வழியாக, விசுவாச வாழ்க்கையின் வழியாக, சாட்சிய வாழ்க்கையின் வழியாக, தியாக வாழ்க்கையின் வழியாக, அன்பு வாழ்க்கையின் வழியாக, குடும்பத்திலே ஒற்றுமையின் வாழ்க்கையின் வழியாக, பணி வாழ்க்கையிலே அர்ப்பணிப்பின் வழியாக எங்களை முழுமையாக அர்ப்பணித்து உமது அழைத்தலை இன்னும் நாங்கள் உணர எங்களுக்கு ஆற்றலை தாரும் ஆண்டவரே. என் சகோதரனே, சகோதரியே, இதோ இந்த மாதா தொலைக்காட்சி தந்தையர்களோடு இணைந்து ஆவியானவருக்கு நாம் காத்திருப்பவர்களாய், ஆவியானவரே எங்களில் வாரும், எங்களில் அதோ அந்த வானம் திறந்து ஆண்டவர் இயேசுவினுடைய மேல் அந்த புறா வடிவத்தில் இறங்கி இவரே நன்பார்ந்த மகன் என்று வெளிப்படையாய் சாட்சி சொன்ன அந்த வானக தந்தையை போன்று இதோ ஆவியானவரே எங்கள் மேலும் இறங்கி வாரும், எங்களை ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும். ஆமேன். திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் அடிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, யோர்தான் அடிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே.
மனம் திறந்து பெண் குரல் போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் அறிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் அறிக்கரை அனுபவங்கள் அப்படியே நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து பெண் புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வருங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. வருங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. யோதான் அதிகரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோதான் அதிகரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து பெண் புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். பாவங்கள் காயங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் காயங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து பெண் புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழணுமே. அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் நடக்கணுமே. வானம் திறந்து பெண் புற போல
இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். கண்ணீர் தவளைகள் மறைய வேண்டும், காயங்கள் எல்லாம் குறைய வேண்டும். கண்ணீர் தவளைகள் மறைய வேண்டும், காயங்கள் எல்லாம் குறைய வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே என்று நடக்கணுமே. வானம் திறந்து பெண் புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். அனைவரும் இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 14-20 வரை. யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேய கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசி கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேவியின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேவை கூலியாட்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என்றும் வாழும் எல்லாம் அல்ல தந்தையே இறைவா, அழகான நற்செய்தி வழியாக உமது அழைப்பினுடைய மகிமையை, அதனுடைய சிறப்பை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீரே. கடலோடிகளாய், மீனவர்களாய், ஏழைகளாய், கண்டு கொள்ளப்படாதவர்களாய், பாவிகளாய் இருந்தவர்களை தேடி சென்று அழைத்ததை மிக அழகாக இந்த நற்செய்தி வாசகம் எங்களுக்கு விளக்கமாக எடுத்துரைத்ததே இறைவா. இந்த நற்செய்தி வாசகத்தோடு எங்களுடைய அழைப்பையும் ஒப்பிட்டு பார்க்கிறோம் ஆண்டவரே. அது மிகவும் பொருத்தமானதாக, பொருந்தி போகக்கூடிய ஒன்றாக இருக்கிறதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. எங்களையும் நீர் தேடி வந்திருக்கிறீர். பாவிகளாக, ஒடுக்கப்பட்டவர்களாக, எதுக்குமே பிரயோஜனம் அற்றவர்களாக, பயன்படாதவர்களாக, தகுதியற்றவர்களாக, திறமையற்றவர்களாக இருந்த எங்களை ஆண்டவரே நீர் தேடி வந்து பெயர் சொல்லி அழைத்து எங்களை நீர் உமது பணிக்காக கூட்டி சேர்த்திருக்கிறீரே. உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனை தகுதி இழந்த நிலையிலும், எத்தனை ஏழையாயிருந்த நிலையிலும், எத்தனை பாவியாயிருந்த நிலையிலும் ஆண்டவரே, அவர்களையெல்லாம் உமது அற்புதத்தினாலே,
உமது வார்த்தையினாலே திடப்படுத்தி பெரும் சேனையை போல ஆண்டவரே உமது நற்செய்தியை உலகெல்லாம் சென்று அறிவிப்பதற்கான அறிவிப்பாளராக ஏற்படுத்தினரே. அதே அற்புதத்தின் ஆற்றலை, அதே அற்புதத்தின் ஆவியை எங்கள் மீதும் பொழிய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தேவம் இறைவா, உமது அற்புதத்தின் ஆற்றல், உமது அற்புதத்தின் ஆவி எங்கள் மீது பொழியப்படுவதாக. இதன் மூலமாக எப்படி சீடர்கள் உமது அழைப்பை ஏற்று உமது வார்த்தைகளை உலகெல்லாம் சென்று அறிவித்தார்களோ ஆண்டவர், அதே போல நாங்களும் நற்செய்தியை, உண்மையை, அன்பை பறைசாற்றக்கூடிய நல்ல பணியாளர்களாக எங்களையும் மாற்றியர்களும் அந்த அற்புதம் எங்களில் நிலவ செய்தருவீராக. ஆமேன். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன்மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மலராகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. நினைத்து
நினைவாகவே நெஞ்சில் பதித்து உன் பெயரை சாற்றிடவே நலத்தரவே என்னை அழைக்கின்றாய் சம்மதமே இறைவா சம்மதமே தலைவா உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மலராகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா வாழ்ந்திட சம்மதமே இறைவா இந்த வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே காற்றாய் இசையாய் என் அருகாமையில் வருகிறாய். நான் அனுபவிக்கின்ற தனிமைகளையும் என் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு சூழலையும் நான் மனமிட்டு உன்னிடம் பேசிக்கொண்டே இருக்கிறேன். எனக்காக வாழ வேண்டும், என்னுடைய இந்த மக்களுக்காக வாழ வேண்டும், என் குடும்பத்திற்காக வாழ வேண்டும், அதற்காக நான் உழைத்து கொண்டிருக்கிறேன், நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்பதையெல்லாம் உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். என் தோளை தொடுகிறாய், என்னை பார்த்து புன்னகைக்கிறாய். இதைவிட நான் உன்னிடம் இன்னொன்றை எதிர்பார்க்கிறேன் என்று இன்முகத்தோடு சொல்லி வா என்று அழைக்கிறாய். ஆம் தெய்வமே, தங்களது வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருந்த அந்த சீடர்களை நீ அழைத்தாய். இதுவரை உன்னுடைய வாழ்க்கையின் போராட்டங்களை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருந்த நீ இனி என்னோடு இருக்க வேண்டும், என்னோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று அழைத்தாய். அவர்கள் தங்களது வாழ்வுக்கான அந்த வலைகளை அந்த படகுகளை விட்டுவிட்டு உம்மை பின்பற்றினார்கள். ஏனென்று தெரியவில்லை, எதற்கு என்பதும் புரியவில்லை. ஆனாலும் உம்மோடு பயணிக்கிற பொழுது, உம்முடைய கரங்களை கோர்த்து கொண்டு நடக்கிற பொழுது ஏதோ ஒரு இனம் புரியாத அமைதி இருக்கிறது. உம்முடைய கண்களை பார்க்கின்ற பொழுது ஏதோ சாதிக்கப் போகிறோம் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இணைந்தே நடக்கிறார்கள். ஆம் தெய்வமே, நீர் விரும்பினாய், அழைத்து கொண்டாய். இதோ தங்களது குடும்பங்களை கடந்து சமூகங்களை கடந்து உம்முடைய அன்பு பணிக்காக உம்மை நம்பி கரங்களை கோர்த்து கொண்ட ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள் என அத்துணை பேரையும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். இயேசுவே, இவை எல்லாவற்றையும் விட உம்முடைய அன்பு உன்னதமானது, உயர்வானது. எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நீயாகவே நிரம்ப வேண்டும், நிரம்பி வழிய வேண்டும். நாங்கள் யாரிடமெல்லாம் எடுத்து கொடுக்கிறோமோ அது நீ மட்டுமாகவே இருக்க வேண்டும், உம்முடைய அன்பு மட்டுமாகவே இருக்க வேண்டும். ஆம் தெய்வமே, எங்களில் நிரம்பும், எங்களை ஆசீர்வதியும், இன்னும் 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 உம்மை அதிகமாக அன்பு செய்கிற அந்த அசைக்க முடியாத ஆன்மீகத்தை, அந்த அற்புதமான உள்ளத்தை எங்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கும். வாழ்வில் இயேசுவே என் நாளும் இங்கே எல்ல
எல்லாமும் நீயாக வேண்டும், எந்த எல்லாமும் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என் ஆளும் இங்கே, எல்லாமும் நீயாக வேண்டும், எந்த எல்லாமும் நீயாக வேண்டும். சோகங்கள் ஆறாமல் நான் வாழும் போது தாயாக நீ வாழ வேண்டும், பண்பு தாயாக நீ வாழ வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என் ஆளும் இங்கே, எல்லாமும் நீயாக வேண்டும், எல்லாமும் நீயாக நினைத்து பார்க்கிறேன். இறை அழைத்தல் முகாமுக்கு சென்ற நாட்களை 1995 ஆண்டிலே மே மாதத்திலே அந்த 2.5 நாட்கள், இதில் 2வது நாள் என்று நினைக்கிறேன், அன்றைய ஆயர் எங்களை சந்திக்க வந்திருந்தார். 12வது வகுப்பு முடித்தவர்கள் 8 பேர் வந்திருந்தோம். ஒவ்வொருவராக சந்திக்கின்ற பொழுது என்னுடைய நேரம் வருகிறது. நான் அவரிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இறையழைத்தல் ஊக்குனர் அவர்கள் சொல்கிறார், இந்த பையன் வீட்டுக்கு ஒரே பையன், ஆயர் உடனடியாக டோன்ட் டேக் ஹிம், இவனை எடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். என்னால் தாங்க முடியவில்லை, ஒரே அழுகை, அழுது கொண்டே நின்றேன். சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார்கள். இறையழைத்தல் முகாம் சென்று வீட்டுக்கு சென்றேன். அடுத்த நாளே ஒரு கடிதம் வந்தது, நான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன் என்று. 8 பேரில் 3 பேர் தேர்வு செய்யப்பட்டோம், அதில் நானும் ஒருவனாக. இன்று நான் மட்டும்தான் குருவாக இருக்கிறேன். அந்த 3 பேரில் நான் ஒருவன் மட்டும்தான் இறையழைத்தல் பெற்றவனாக இருக்கிறேன். ஆண்டவரே, வேண்டாம் என்று சொன்ன பொழுது நீர் வேண்டும் என்று கொடுத்திருக்கிறீர் அழைப்பை. நன்றியோடு பார்க்கிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். அழைப்பு, இறையாட்சி பணி செய்ய நீர் கொடுத்த வாய்ப்பு. ஆண்டவரே, அன்பு செய்திருக்கிறீர், என்னை தேடி நீ வேண்டும் என்று அழைத்திருக்கிறீர். அதை உணர்ந்திருக்கிறேனா இன்று வரை என்றால், பல நேரங்களில் தவறிப்போயிருக்கிறேனே என்று தான் வருத்தப்படுகிறேன். என் நிலையை நன்றாக அறிந்திருக்கிறீர், என்னை
பாவியாக நான் இருந்தாலும் கூட என்னை தேடி வந்திருக்கிறேன், அழைப்பு கொடுத்திருக்கிறீர், நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். இதுபோல எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒவ்வொரு தருணங்கள், ஒவ்வொரு நினைவுகள், நாங்கள் உதறி தள்ளப்பட்டது, வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டது, புறக்கணிக்கப்பட்டது என்று பல்வேறு நிலைகள். ஆனாலும் கூட ஆண்டவரே, நீ எனக்கு தேவை என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலையிலே வாய்ப்பு கொடுத்து அழைப்பை கொடுத்து நேசித்து வருகிறீர், அன்பு செய்து தாங்கி வருகிறீர். இந்த மேலான கிருபைக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றி புகழ்ந்து பாடுகிறோம். ஆண்டவரே, உம்மை போல நேசிக்க அன்பு செய்ய ஒருவரும் இல்லை என்பதை உணர்கிறோம். உம்முடைய திருவுளத்தை அறிந்து பணிந்து உண்மையோடு வாழ தொடர்ந்து அருள் தாரும், எங்களை வழி நடத்தும். ஆமென். அறிந்தவர் பாவி என்னை அழைத்தவர், தவறிய பின்பும் வெறுக்காதவர். என் இளமை நன்றாய் அறிந்தவர் பாவி என்னை அழைத்தவர், தவறிய பின்பும் வெறுக்காதவர். உம்மை போல் என்னை நேசி ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் தவறிய பின்பும் வெறுக்காதவர். எங்களை அழைத்தவரே, இதோ நாங்கள் உம்மை பின்பற்றி எங்கள் வாழ்நாளில் இந்த நொடி பொழுது வரை உம்மை பின்பற்றி வாழ முயன்றிருக்கின்றோம். எங்கள் குடும்பங்களில் ஒருவராக, திரு அவையில் ஒரு மனிதனாக, உமது இறையாட்சி பணிகளிலே பல பொறுப்புகளில் ஆண்டவரே, இதோ நாங்கள் முயன்றிருக்கின்றோம், உம்மை பின்பற்ற முயன்றிருக்கிறோம்.
அன்று நீர் அழைத்த பேதுருவுக்கும் அந்திரேயாவுக்கும் சொன்னீர், வாருங்கள், மீன்களை பிடித்தது போதும், இப்போது மனிதர்களை பிடிக்க உங்களை அழைக்கிறேன், ஏற்படுத்துகிறேன் என்றீர். மீன்களை கரைக்கு கொண்டு வந்தது போதும், வாருங்கள், உங்களை மனிதரை கடவுளிடம் கொண்டு வர, மனுகுலத்தை கடவுளிடம் கொண்டு வர, ஒவ்வொரு மனிதனையும் கடவுளிடம் கொண்டு வர, இதோ நான் உங்களை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி அழைத்தீரே. ஆண்டவரே, எனது இந்த நாள் வாழ்வு வரை திரும்பி பார்த்து என்னையே கேட்கிறேன், எத்தனை பேரை கடவுளிடம் நீ கொண்டு வந்திருக்கிறாய், எத்தனை பேருக்கு கடவுளின் அன்பை நீ உணர வைத்திருக்கிறாய், எத்தனை பேருக்கு இறை வார்த்தையால் அவரை அபிஷேகித்திருக்கிறாய், எத்தனை பேருக்கு நலவாழ்வு நல்வாழ்வு கொடுக்க நீ முயன்றிருக்கிறாய் என்று நீர் கேட்பது எங்கள் காதுகளில் விழுகிறது. ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே நாங்கள் உம்முன்னால் நிற்கின்றோம். எங்களால் இயன்றவரை உமது அழைத்தலை செயல்படுத்த, மக்களை கடவுள்வாழ் கொண்டு வந்து சேர்க்க முயன்றிருக்கிறோம். ஆண்டவரே, சில பலன்களையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் அருளாலே. இதோ இந்த நேரத்திலே மீண்டும் ஒருமுறை ஆண்டவரே, உமது நற்கருணை பிரசன்னத்திலே, அன்று எங்கள் குருத்துவ அபிஷேக நாளிலே இதோ வருகிறேன் எங்கு என்று அர்ப்பணித்தது போல, ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். குருக்களும் துறவிகளும் இன்னும் பொதுநிலையினர் குடும்பத்தில் இருப்பவர்களும் ஆண்டவரே, இதோ எங்களை மீண்டுமாய் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உமது அழைத்தலை ஏற்று வாழ, உமக்கு சாட்சிகளாய் திகழ, எங்களால் முடிந்தவரை மக்களை கடவுளிடம் கொண்டு வந்து சேர்க்க, அப்படியாய் இறையாட்சி இந்த உலகிலே வளரச் செய்ய இதோ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளும். எங்கள் வாழ்வை தொடும், எங்களை குறைகள் குற்றங்களை எங்களிடமிருந்து அகற்றிவிடும். உமக்கு தகுதியுள்ள ஒரு கருவியாக, நீர் பயன்படுத்தும் ஒரு கருவியாக, இன்று முதல் எங்கள் வாழ்நாள் இறுதி மூச்சு வரை வாழ ஆண்டவரே, நற்கருணை இயேசுவே, இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். புது வாழ்வுக்காக ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றிலிருந்து புதுவிதமான விதத்திலே பணிகளை செய்யப்போகிறோம் என்ற உறுதியோடு எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குடும்பத்திலே பணிகள், எங்கள் பண்பியத்திலே பணிகள், எங்கள் ஊரிலே பணிகள், எங்கள் மறைமாவட்டங்களிலே எங்கள் பங்குகளிலே பணிகளில் ஈடுபட்டு ஆண்டவரே, மக்களை கடவுளிடம் கொண்டு வர, மக்களை உம்மிடம் கொண்டு வர, நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த அழைப்பை ஏற்று நிறைவேற்றுவோம் என்று மீண்டும் உறுதியளிக்கிறேன் ஆண்டவரே, உறுதியளிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும் எங்கள் அழைத்தலிலே இனி நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், இனி நாங்கள் திரும்பி பார்க்க மாட்டோம். ஏனென்றால் உமது எங்களை அழைத்தவர் அப்படி வல்லமை மிக்கவர். ஆமாண்டவரே, இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்று இரண்டு முறை இந்த வரிகளை பாடி, இதோ எங்கள் எல்லாரையும் இந்த ஜபத்தில் ஈடுபட்டிருக்கும் ஒவ்வொருவரும் நாங்களே எங்களை திரும்பி பார்க்காமல் உமக்கு பணி செய்ய ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டே. சிலுவையை முன்னா உலகமே பின்னா, சிலுவையை முன்னா உலகமே பின்னா, இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே, இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன்.
வாழ்வுடைய நீருளடையாளத்தை தாழ்ந்து படித்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனித இதனை அறிய இயலா. முறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். வீட்டின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உமது பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவர்களை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராகே. தந்தையாகி இறைவனோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோ. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.